வணக்கம் கள்ளச்சாராயம் குடித்து ஐம்பத்தைந்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் நீத்திருக்கின்றார்கள் அவருடைய ஆன்மா அவதியுற இறைவனை வேண்டுகின்றோம் உலகத்தில் எத்தனையோ மனித உயிர்கள் செயற்கரிய செயல்களை செய்து உலகத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து இயற்கையாக மரணமடைகின்றார்கள் ஆனால் தமிழகத்திலே தான் சங்ககாலம் தொற்று இன்று வரை அறவழியில் நாடாண்ட தமிழரினம் அகம் புறம் என்று வாழ்வியல் நெறிகளை வளர்த்து செம்மாந்த வாழ்வை வாழ்த்து உலகுக்கெல்லாம் அடையாளமாக அறத்தை நிலைநாட்டிய தமிழரினம் இன்றைக்கு தமிழகத்திலே தலைகுணிவு ஏற்படுகின்ற வகையில் உலகமெல்லாம் பெய்கொட்டி சிரிக்கின்றது ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பாய்மரை படகினை கொண்டு உலகெங்கும் வியாபாரம் செய்து கடல் பிறப்பி ஆட்சி செய்த மறவர் கூட்டம் தமிழர் கூட்டம் உலகெங்கும் வியாபாரம் செய்து உலகினுடைய அலுவல் மொழியாக வணிக மொழியாக தமிழ் இருந்த ஒரு காலம் போய் இன்றைக்கு தமிழர்கள் அஞ்சுக்கும் பத்துக்கும் கையேந்தும் நிலையில் அவர்கள் கூட ஒரு சாராயத்தை குடித்து மாண்டு போகிறாய் என்று கை கொட்டி சிரிக்கின்றார்கள் ஐயன் திருவள்ளூர் அவதரித்த மண்ணில் இன்றைக்கு இப்படி ஒரு நிலைமை இந்த நிலைமைக்கெல்லாம் யார் காரணம் என்ன காரணம் இதை எப்படி தவிர்ப்பது இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு ஆட்சி மக்களுடைய நலநிலை அக்கறை செலுத்த வேண்டும் அவர்களுக்கு இலவசமாக கல்வி தர வேண்டும் குடிநீர் தர வேண்டும் ஒடுக்க உடை இருப்பிட வசதி இவையெல்லாம் செய்து தந்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம் தர வேண்டும் அவர்களுக்கு இலவச மருத்துவம் தர வேண்டும் ஆனால் இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கின்றது கல்வி சுகாதாரம் குடிநீர் உணவு இவற்றையெல்லாம் தனியார் எடுத்து கொண்டு சென்று விட்டது மது விற்பதை அரசு எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றது மது தான் இன்றைக்கு அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்று தமிழர் தமிழர் என்று சொல்லிய திராவிட மாடல் இன்றைக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதியிருக்கின்றது ஆட மூடர்களே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே நான் பாட்டன் உலகெங்கு வியாபாரம் செய்து பாயம்பேர படகிலே சென்று மிளகு அகில் சந்திரங்கள்லாம் விற்று வெறும் தங்கத்தை வைரத்தை வடிவுறுதி இறக்குமதி செய்து அதனை கொண்டு கோட்டை கொத்தனங்கள் அமைத்து கோயில்கள் அமைத்து குடவரை கோயில்கள் அமைத்து கலைகளை வளர்த்து மக்களை பாதுகாத்து இப்படி ஒரு உயர்ந்த நாகரத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று ஒரு வரலாற்றை அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் அதையே பேசி பேசி ஆட்சிக்கு வந்துவிட்டு இன்றைக்கு தமிழருடைய தாலி இருப்பது பெண்களுடைய தாலி இருப்பது அவருடைய எதிர்காலத்தை சீர சீரழிப்பது தமிழகத்தை மதுவின் மூலமாக ஐம்பதுக்கும் லட்சம் மேற்பட்ட பெண்கள் இருக்கின்றார்கள் இதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையை விட்டார்கள் தமிழர்கள் இந்த தமிழகத்தை ஆண்டிருந்தால் இந்த நிலைமை வந்திருக்குமா மண்ணின் மைந்தர்கள் ஆளாதருடைய நிலைவு வந்தேறிகள் இங்கே வந்து இருக்கின்ற காரணத்தினால் இந்த தமிழர்களுடைய நலன் அளிக்கப்பட்டிருக்கின்றது தமிழகத்துடைய இயற்கை வளையங்கள் சூறையாடப்பட்டு இருக்கின்றது இன்றைக்கு காவிரி ஜூன் பன்னிரெண்டு திறக்கப்படவில்லை உரிய காவிரி கூட பெற்றுத்தர முடியாத சூழ்நிலையிலே தமிழகம் இருக்கின்றது ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது மக்கள் நிலை இப்படி இருக்கின்றது புரட்சி செய்வதற்கோ ஒரு மாற்று சிந்தனை செய்வதற்கோ நாம் எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுகின்றோ எப்படியெல்லாம் வீழ்த்தப்படுகிறோம் என்பதையெல்லாம் இன்றைக்கு மக்கள் சிந்திக்க தயாராக இல்லை எங்கேயாவது இலவசம் கிடைக்குமா இலவசமாக சோறு போடுவானா கோட்டு போட காசு கொடுப்பானா ட்ரெஸ்ஸு கொடுப்பானா கல்யாணத்துக்கு தாலி வாங்கி கொடுப்பானா என்று எல்லாமே இலவசமாக வேண்டும் என்று தமிழர்களை ஒரு ஏளமான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு செலுத்தியிருக்கின்றார்கள் விலங்குகள் எல்லாம் காட்டிலே வேட்டையாடிதான் உணவு உண்ணும் ஆனால் அந்த விலங்குகளுக்கெல்லாம் தினமும் இலவசமாக சாப்பாடு போட்டுவிட்டால் அது வேட்டைக்கு செல்லாமல் பிச்சை எடுப்பதற்காக ரோட்டிலே நிற்கும் அதுபோல் எப்படி எப்படியோ வாழ்ந்த தமிழர் கூட்டம் இன்றைக்கு அஞ்சைக்கு பத்தும் கையேந்தி நின்று ரோட்டோரத்தில் நிற்கின்ற பசிக்காக இருக்கின்ற விலங்குகளைப் போல அரசியல்வாதிகளிடம் பணம் எப்போது கிடைக்கும் பணம் எப்போது கிடைக்கும் என்று அவர் இருக்கின்றார்கள் இன்றைய அரசியல் என்பது பல கோடி ரூபாய் வியாபாரம் செய்து அப்பிறகு இந்த நாட்டுடைய அரசு கஜானை கொள்ளையடிப்பதும் அரசு இயந்திரங்களை கொள்ளையடிப்பதும் மக்கள் நல்வாழ்வு திட்டங்களை கொள்ளையடிப்பதும் எதிர்காலத்தை சூறையாடுவோம் இந்த அரசியல் இருக்கின்றது இதை மாற்றுவது உங்கள் கையில் துட்டுக்கு ஓட்டு நாட்டு நலனைக்கு வேட்டு